ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி வில்லனா சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்கற பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கிராண்ட் மாஸ்டர் மேட்ச், ரீஜன் மேட்ச் தான். வெறித்தனமாக இருக்கும், முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தமிழ் ரீஜன் பிளேயர்ஸ்லாம் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஏடி ப்ரோலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏடி ப்ரோ அப்புறம் எஸ்எஸ்கே வில்லன் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் கனெக்ட் ஆயிருப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும், முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணாமல் தான், லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம கேம் பிளே பிடிச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அழுத்திட்டு பாருங்கள். நம்ம 60K அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது, முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ப்ளூ ஜோனில் இறங்கி டக்கு டக்குன்னு லூட் அடிச்சு இருக்கிற இனிமேல் அடிச்சுட்டு இருப்பான். கடைசியில் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட்டை பார்த்தீங்கன்னா இனிமே வந்துருவானுங்க. சரி, டக்கு டக்குன்னு ரெஸ்ட் அடிச்சு நம்ம டீமேட்டு பேக்கப் கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்மளால் அர்ஜென்ட் ப்ரோ டவுன் ஆகிடுவார். அவனை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு வெறித்தனமாக ஒரு ஹெட்ஷாட் வச்சு டவுன் வச்சுருவேன். டவுன் வச்சுட்டு டெவலப் இப்படி நான் ஹீல் பண்ணுறேன், கிலோ செக்யூர் பண்ணி கொடுக்குறோன்ட்டு எப்படி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவரும் கிலோ செக்யூர் பண்ண சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீல் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ ஜோனில் பார்த்தீங்கன்னா எனிமி அவ்வளோ இருக்கவே மாட்டாங்க. சரி, நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கிற டோக்கனுங்களாம் வேறு லெவலில் எல்லாத்தையும் பொருள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா டக்குன்னு அட்டாக் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். போர்ட்டல்லாம் வச்சுருந்தா நம்ம டக்குன்னு லாங்கில் ரவுண்ட் டவுன் வச்சிட்டோம்னா நம்ம டக்கு டக்குன்னு அட்டாக் எடுத்துலாம். நான் பீக் வர வரையுமே ஒரே எனிமி கூட இல்லை, அதனால தான் நான் பீக் வரையும் ஓட்டிட்டேன். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடி ப்ரோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிறாங்கன்னே எனக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும். நான் ஃபஸ்ட் டைம் கீழே அடிக்கும் போது தான் தெரியும். சரி, இங்கே ஒருத்தன் வண்டியில் வருவான், இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஜோன் அடித்தவன் தான் திரும்ப இங்கே வந்து அடி வாங்குவான். நான் பார்த்தேன் எங்கே பார்த்தீங்களா, இவர் தான் ஹேடி ப்ரோ. இங்கே பார்த்து டபுள் ப்ளட்டை வச்சு நான் பட்டுக்கு அடிச்சிட்டு இருப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்கேரை மாற்றிட்டு எப்படி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா கிள்ள எடுத்து முடிச்சுட்டுருவேன். இவரை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இவர் எஸ்எஸ்கே வரலன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எப்படி எல்லாத்தையும் அடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீக்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃபுல்லாகவே பீக்கில் தான் ஓடும். சரி, அடுத்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே வில்லன் ப்ரோ லூட் அடிக்க வருவார். இவரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கேரில் பார்த்தீங்கன்னா நம்ம அழுத்தி பிடிச்சி டவுன் வச்சுட்ருவோம். சரி, இந்த இடத்துல பாருங்களா, இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க திரும்ப டீமோட இறங்குவாங்க. சரி, திரும்ப அடிக்கலான்டான்னு பார்த்தா திரும்ப நம்ம டெவலப்மெண்ட் ப்ரோவும் அர்ஜென்ட் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் அடிச்சிருவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்பயுமே நம்ம டீமில் ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 பேர் ஒன்றா ஆடுறதுனால நம்ம டீம் வந்து தனித்தனியாக வந்து அடிக்கிறது கஷ்டம். ஸ்குவாடாக வந்து வேணால் வந்து அடிக்கலாம், அதுவே ரேர் தான். நாங்கள் 4 பேரும் எப்பயும் 3 பேர் ஒட்டுக்காக தான் ஆடுவோம். ஜோன் சரியாக பண்ணுற மட்டும் தான் எட்டக இருப்பான். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக வந்து அடிக்கிறது கஷ்டம். ஏன்னா நாங்கள் டெவலப் டிப்ரோவும் உங்களுக்கே தெரியும் அவர் எப்படி விளாடுவாருன்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா அப்படி லாங்கில் ஒருத்தன ஸ்கேரில் எப்படி வெறித்தனமாக ஹெட்ஷாட் அடிச்சு டவுன் வச்சுருவான். சரி, இங்கே ஒன்று ஒரு இனிமே நின்றுருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா ஸ்கேரில் ஸ்கோப் போட்டு அடிச்சிடலான்ட்டு பார்த்தா பயப்பில்ல, அதுக்குள்ளே க்ளோவில் போட்டு எஸ்கேப் ஆகிடுவான். சரி, எப்படி ப்ரோ டெவலப் டிப்ரோ எதுனா பண்ணுங்கள் ப்ரோ, நம்ம இந்த மேட்ச் போயா போட்டே ஆகணும் ப்ரோ, தமிழ் பிள்ளையர்லாம் இருக்காங்க, நம்ம போயா போட்டே ஆகணும் ப்ரோன்னு சொல்லிட்டு நானும் விளாட்டுருப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபைட்டுக்கு வந்துட்டான் அப்படியே வேறு லெவலில். சரி, இங்கே ஒரு எனிமி வருவான், அவனை பார்த்தீங்கன்னா அப்படி வேறு லெவலில் டேமேஜ் கொடுத்துருவேன். ஆனால் நம்ம டேமேஜ் கொடுத்ததுனால டெவலப் டிப்ரோ எப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சு எப்படியே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஹீல் பண்ணிவிட்டு வர. ஹீல் பண்ண உடனே நம்ம டீமேட்டு பார்த்தீங்கன்னா அப்படி வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணுறானுங்கல்ல, அவனுங்க சப்போர்ட்லாம் பண்ணல, ட்ரீட்மெண்ட் அடித்தா பாயிண்ட் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அடிக்கிறாருங்க, சும்மாலாம் நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அடிச்சுட்டு இருக்க மாட்டானுங்க. சரி, அங்கே லாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருப்பான், அவனையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் ஸ்கேரில் கெட்சாட் வச்சு இவங்க டீமையும் பார்த்தீங்கன்னா ஒய்ப் போட்டு அடிச்சுட்டுவேன். சரி, எப்படியும் நம்ம டீம் அந்த தமிழ் டீம் நம்ம ஏடி ப்ரோ டீமில் கண்டிப்பாக ஒரு சோன்சூரி இருப்பாங்க, அவங்க இறக்கி விட்டே இருப்பாங்களான்னு சொல்லிட்டு மேலே பாருங்களான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இதாக பார்த்தீங்களா, சொல்லி வாய முடியாதுக்குள்ளே கிள்ளடி ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, மேலே இறங்குவாங்க, ஏன்னா ரீஜன் பிளேயர், ரீஜனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சோன்சரியை வச்சு விளாடுவாங்க. அதனால தான் மேலே பார்த்துக்கிட்டே இருக்க ஆரம்பிப்பேன். சரி, எப்படியே நான் பார்த்தீங்கன்னா திரும்ப எஸ்எஸ்கே விளம்பரம் டவுன் வச்சுருவேன். சரி, டவுன் வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல, சரியே அந்த இடத்துல கில்ல செக்யூர் பண்ணி கொடுக்குறான்னா அப்படியே நான் பார்த்தீங்கன்னா கில்ல திரும்பவும் பார்த்தீங்கன்னா நாக் டவுன் பண்ணிவிடுவேன். நாக் டவுன் பண்ணிவிட்டு கில்ல செக்யூர் பண்ணுறான்னா திரும்ப ஏடி ப்ரோவையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில், நான் அங்கே அடிக்கிறப்ப 2 பேர் டவுன் ஆகிடுவாங்க போல். எப்படியே அவர் கில்லு பார்த்தீங்கன்னா செக்யூர் ஆகிடும். சரி, மேலே எனிமி இறங்குவாங்க, எனிமி இறங்குவாங்கன்னு மேலே பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே கீழே பார்த்தீங்கன்னா வைங்களேன், சரி மேலே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கீழே பார்க்காம கீழே ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா என்னைய அடிச்சிருவான். சரி, அவனுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் 195 டேமேஜ் கொடுப்பான். ஆனால் எப்படி தான் தெரியல, என்ன பார்க்குன்னு தெரியல, எப்படி டெவலப் டிப்ரோ அவனை அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப என்னைய பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணி வேறு லெவலில் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே எனிமி தான் இருப்பான். ஊசி குத்த விட்டு நம்ம எஸ்எஸ்கே மணி ப்ரோ தான் இருப்பார். எப்படியே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க டாப்டர் இருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் போயா போட்டு வெறித்தனமாக முடிச்சிடுவோம். அடுத்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ கீழே அடிச்சிட மாட்டோம். அடுத்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா வைங்க, ஸ்டார்டிங்கில் இந்த ஜோன் வரைக்கும் பாருங்கள், இந்த ஜோன் வரைக்குமே நான் ஒரே ஒரு கில் தான் அடிப்பேன். இதுக்கப்புறம் எவ்வளோ கில் அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இங்கே ஒருத்தனை வண்டியில் ஏற்றி அதுக்கப்புறம் டக்கு டக்குனு டாக்ஸியாக போட்டு ஓடுறான், நல்லா டேமேஜ்லாம் சொல்லிட்டு ஓடுவான். பின்னாடி வர ஒருத்தன் அடிக்க ஆரம்பிக்கிறான், என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்கு டக்குன்னு வால் போ அவன் வேறு பார்த்தீங்கன்னா சுற்றி க்ளோவல் போட்டுருவான். சரி, சுற்றி க்ளோவல் போட்டு லைட்டாக கேப் இருக்கும், அதில் பிடிச்சி அழுத்துறான்ட்டு எப்படி ஸ்கேரில் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தீங்கன்னா டவுன் வச்சுடுவேன். சரி, டவுன் வச்சுட்டு கில்லை செக்யூர் பண்ணி லாங்கில் வேறு ஒரு எனிமி இருக்கிறான்டா, இவன் ஊசி வச்சிருக்கானா என்ன எலவனு கூட தெரியல, இந்த நைரி கேரக்டராக வச்சுக்கிறானுங்க. க்ளோவில் உடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. சரி, எப்படியா தான் டக்கு டக்குனு க்ளோவில் ஓடுறானா, நான் உடச்சிட்டு இருக்க நேரத்தில் நான் உள்ளே போய் கில்லை எடுத்து கொடுத்துருவான். சரி, அதுக்கப்புறம் இந்த மேட்ச் நம்ம என்னென்னா இப்போ 2 கில் தான் அடிச்சிருக்கோமே அப்படின்ட்டு இருப்பேன். கடைசியில் பாருங்கள், எனக்கு வந்து மாட்டுவானுங்க.
வேற லெவலில் வந்து ஸ்கேர்லையும் ட்ரோகர்லையும் வந்து தரமாக சம்பவம் பண்ணி வச்சிருப்பேன். சரி, இங்கே ஒரு எனிமி நின்றுப்பானா, இவனை வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்கேரில் அப்படியே ஹெட்ஷாட் வச்சு டவுன் வச்சிருவான், டவுன் வச்சுட்டு இவன் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே செக்யூர் பண்ணிவிடுவேன். ஸ்கேர் 3 சிப்பு இது மட்டும் தண்டா வச்சு வீடியோ போகிற நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் இந்த கன் எடுத்துட்டா கீழே போடவே மனசு வர மாட்டேங்குது, ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல் அடிக்குது. நீங்களுமே எடுத்து ஒரு டைம் விளாண்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரி, அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் ஜோனுக்கு போய் ஆகணும், ஏன்னா ஜோனில் ஓடிட்டு இருக்க முடியல. சரி, போர்ட்டல் போட்டு கொஞ்சம் தூரம் ஓடிடலான்டான்ட்டு நான் பார்த்தீங்கன்னா போர்ட்டல் போட்டு கொஞ்சம் தூரம் ஓடிடுவேன். இந்தமாரி மெடிக்கேட்டு தயவு செய்து போட்டு தப்பு பண்ணிடாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தில் போடுவேன், ஏன்னா நம்ம போர்ட்டல் போடுறது கண்டிப்பாக இனிமேல் பார்த்துட்டு தான் இருப்போம். அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அந்த இடத்துலேயே உட்காந்து மெடிக்கேட்டு போட்டால் தலையிலே வச்சுருவோம். அதனால் நான் சும்மா ஒரு ஆர்வத்தில் உட்காந்து போட்டுருவோம். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ எனிமி இருக்கிறான்னு மட்டும் பாருங்களேன். எனக்கு எதுவுமே புரியல, என்னடா இவ்வளோ பேர் எனிமி இருக்கிறீங்க ஆனால் கண்ணிலேயே மாட்ட மாட்டேங்கிறீங்கன்னு தான் தோணுச்சு. ஏன்னா இங்கே பாருங்களேன், இந்த குளோவல் பின்னாடி எனிமி இருப்பான்னு நினச்சிட்டு போடுவேன். சரி, நினச்ச மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறங்கினால இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே வெளித்தனமாக ஸ்கேரில் ஹெட்ஷாட் வச்சிருவோம், டவுன் இந்த ஹெட்ஷாட் வச்சுட்டு கிள்ள பார்த்தீங்கன்னா டக்கு டக்குனு கிள்ள செக்யூர் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே நிறையா பேர் எனிமி இருக்கிற மாதிரி அந்த வந்து யூஸ் கொடுத்தா எனிமி இருக்கிறதெல்லாம் காட்டி கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எனிமி இருக்கிற மாதிரியே காட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு எனிமி தான், அதுவும் இப்போ இறங்கினவன் தான் பார்த்தீங்கன்னா மாட்டுவான். சரி, அதுக்கப்புறம் என் டீமேட் அர்சனல் கே வச்சிருப்பான், அந்த அர்சனல் கீழே இருக்கிற லூட்டெல்லாம் இப்படி வேறு லெவலில் அடிச்சிருவோம், ஏன்னா வெஸ்ட்டு தேவைப்படும். அதனால தான் அர்சனல் கே திறந்து விடலாம்னு சொல்லிட்டு இருப்பேன். அர்சனல் கே திறந்துட்டு இப்படி வேறு லெவலில் இருக்கிற லூட்டெல்லாம் வந்து அடிச்சிட்டு லாஸ்ட் சோனே இதுக்கப்புறம் 22 அலைவு இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி ஆடிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பேன். என் டீம் பார்த்தீங்கன்னா கவர் ஃபைட்டு, நாங்கள் எப்படியோ கரெக்டாக தான் ஃபைட் எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் இதுக்கப்புறம் ஜோனுக்கு மட்டும்தான் போகணும். ஜோனுக்கு போகிற டைமில் எங்களை அடிக்காமல் இருந்தால் போதும், ஏன்னா என்கிட்ட இருந்த போர்ட்டலை நான் அங்கேயே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுறேன். என்ட போர்ட்டல் இருந்தால் கண்டிப்பாக என்னால் அந்த வீட்டு மேலே போர்ட்டலை போட்டு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் அடிச்சுட்டு இருப்போம். சரி, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேறு எனிமி இருப்பானுங்க, நான் அடிச்சுட்டு நல்லா டேமேஜ் கொடுத்துட்டுருப்பேன். என் டீமேட்டு பார்த்தீங்கன்னா என் எப்படியே டவுன் வச்சுட்டுவானுங்க, நான் டேமேஜ் கொடுத்துட்டுருப்போம். டவுன் வச்சு நான் டவுன் வச்சோன்னே டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவேன். ரஷ் அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணலான் அவன் டீமேட் ஹீல் பண்ணலான் பார்த்துட்டு இருப்பான். டக்குனு ட்ரோகன் எடுத்துட்டு போட ரஷ் பண்ணுறான்ட்டு எப்படி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இவனை அடிச்சு பிடிச்சி முடிச்சுட்டுருவேன். சரி, இந்த ஜீப்பில் போகிறவங்க எப்படியாச்சும் அடிக்கணும்டான்ட்டு ஜீப்பை கொளுத்தணும்டான்ட்டு எப்படி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஜீப்பில் போகிறவனே எப்படி அடிச்சு விட்டுருவேன். எப்படி இவனுங்க ரெண்டு பேரையும் அடிச்சுட்டு, சரி இதுக்கப்புறம் வந்து ஜோனு வேறு திங்க் ஆகிடுச்சு. எனக்கு ரெண்டு குழப்பமாக இருக்குது, ஜோனுக்கும் போகணும், எனிமிகிட்டே அடி வாங்கக்கூடாது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, எதனா பண்ணலான்டான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நடந்தே ஓட ஆரம்பிச்சிடும், ஏன்னா போர்ட்டல் இருந்தால் டக்கு டக்குன்னு போர்ட்டல் லான்ச் பண்ணி எதனா இருந்தால் போயிடுவேன். என் டீமேட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருப்பான். நான் பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் கொடுத்தேன், டேமேஜ் ஆ டக்குன்னு அங்கே போயிட்டு உள்ளே போயிட்டு எதனா பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இருப்பேன். அவனுங்களும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுத்தது தான் டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் அடிச்சுட்டுருவாங்க. நம்மளும் இந்த தாண்டா சான்ஸ், ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளை எனிமி எவனும் அட்டாக் ஆட மாட்டான். நம்ம டீமேட் வந்து அட்டாக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம டீமேட்டை தான் பார்ப்பானுங்க. நம்ம லாங்லேருந்து டக்கு டக்குன்னு கிட்டக்க ஓடிடலான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கிட்டக்க ஓடிடுவேன். கிட்டக்க ஒன்றுனே பார்த்தீங்கன்னா இல்லை, சரி அவன் பார்த்தீங்கன்னா சுற்றி க்ளோவல் போட்டுறான், சுற்றி க்ளோவல் போட்டால் என்ன உடனே பார்த்துக்கலான்டான்ட்டு டக்கு டக்குன்னு உடச்சி ட்ரோகன் வர லோட் ஆகிடுச்சு. எப்படியா ஆட்டான்ட்டு இந்த டீமை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் போட்டு அடிச்சுடுவேன். ட்ரோகன்லாம் கிடச்சா கண்டிப்பாக ஹெட்ஷாட்லாம் அடிக்க முடியாதுங்க, உங்களுக்கே தெரியும். ஏன்னா ட்ரோகனை பற்றி, ட்ரோகன் வந்துட்டு ஒரு அழுத்தி பிடிக்கிற கண்ணு தான், அதில் வந்து ட்ராக் பண்ணணும்னு நினச்சா எனிமி உங்களை அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா லாங்கில் எப்படியே நேடு அது இதுன்னு போட்டு எப்படியே கண்ணாம்னா டேமேஜ் கொடுத்துருவோம். என்ன நடக்குதுனே தெரில, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு போகுது, அங்கே ஒரு ஃபைட்டு போகுது, என்னடா பண்ணுறது, நான் டக்குன்னு மேலே ஏறிடுறேன்டா மயிருன்ட்டு நான் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மேலே ஏறிடுவேன். மேலே ஏறிட்டு மேலே ஏரியா நான் அடிச்சிக்கிறேன், ஏன்னா கீழே இருந்துகிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. எங்கே ஃபைட்டு நடக்குதுன்னே தெரியல, கண்ணாமான்னு ஃபைட் நடந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நான் ஸ்கேரில் டவுன் வச்சுருவேன், ஸ்கேரில் டவுன் வச்சோன்னே நம்ம டீமேட் பார்த்தீங்கன்னா கீழே எடுத்து கொடுத்துருவோம். அங்கே பாருங்களேன், சரி இந்த இடத்துல அவனுக்கு ஸ்கேரில் டேமேஜ் கொடுத்துருவோம். இந்த இடத்துல என்ன தோணுச்சு, சரி நம்ம கிரனேட் போட்டு தண்டா வச்சிருவோம், டக்கு டக்குன்னு கிரனேட் போட்டு கிரனேட்டில் எதனா டேமேஜ் கொடுத்து டவுன் வச்சிடலாம்டா. நானும் பார்த்தீங்கன்னா கிரனேட் பிடிச்சி போட்டுக்கிட்டே இருப்பேன், அந்த கிரனேட்டில் டேமேஜ் ஆகலாம். சரி இன்னொரு கிரனேட் போகலாம், இன்னொரு கிரனேட்ல எதுவும் டேமேஜ் ஆகான்ட்டு இன்னொரு கிரனேட் தீப்பிடுவோம். இதுலையும் பார்த்தீங்கன்னா பைப்பில் எஸ்கேப் ஆயிடுவோம், எஸ்கேப் போயிடுவோம்னால கீழே போயிடுவானான் தெரியல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டலை போட்டு எப்படி வேறு லெவலில் மூளை யூஸ் பண்ணி இந்த இடத்துல போட்டலை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கண்டிப்பாக எனிமி உருவான் வெயிட் பண்ணுறா பின்னாடியே போய் சொரியலான்டான்னு நினச்சி நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸ்கேரை வச்சுக்கிட்டு. சரி இந்த இடத்துல ஏன்னா வீட்டுக்கு கீழே எனிமி இருந்தால் அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், சொன்ன மாதிரியே ஓடிட்டுருப்பான். அவனை அடிக்கலான்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே என் டீமேட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருந்து முடிச்சிருவானுங்க. சரி எப்படியோ இங்கே ஒருத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த டீமையும் பார்த்தீங்கன்னா ஒய்ப் போட்டு அடிச்சிருவோம், ஸ்கேரில் வேறு லெவலில் ஹெட்ஷாட் அடிச்சு. நம்ம அடிச்சு ஸ்கேரில் அடிச்சு ஹெட்ஷாட்லாம் பிடிச்சிங்கன்னா மறக்காமல் ஓப்பின் ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேரில் விளாண்டுருக்கதை பார்த்தீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டுக்கு எப்படி அடிச்சு இந்த மேட்ச் வெறித்தனமாக போய போட்டுருவோம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பை கைஸ்.